இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்ன நம்ம பார்த்துடலாம். நான் ஒரு பஞ்ச் கீரை எடுத்திருக்கேன், பசலைக்கீரை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன தக்காளி, ஒரு 2 லிருந்து 4 முந்திரி பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி லீவ்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், காஷ்மீரி சில்லி, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இது கூட நமக்கு ஒரு 1 லிருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவைப்படும். இது கூட நான் ஒரு 200 கிராம்ஸ் பன்னீரை இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சைஸ் கியூப்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1 லிருந்து 1/2 டீஸ்பூன் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கோம், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 கியூப் பன்னீரை நான் இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கோம். இதில் 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை அந்த கீரையோட கலரை ரீட்டைன் பண்ணுறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையை இதில் போட்டுடலாம். இது 1 லிருந்து 2 நிமிஷம் நம்ம இதை குக் பண்ணால் போதும், இந்த கீரை சீக்கிரமாக குக் ஆகிடும். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எல்லா குழந்தைங்களுக்கும் இது ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். பட் இது ரொம்ப சிம்பிளாக நம்மளால் வீட்டில் செய்ய முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 1-2 நிமிஷம் ஆகுது, அந்த கலர் மாறலை, அப்படியே தான் இருக்குது. அந்த தண்ணியோட கலர் க்ரீனாக மாறாது நம்ம சர்க்கரை சேர்த்தோன்னா. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் எடுத்திருக்கேன், வேணும்னா நம்ம ஐஸ் கியூப்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வேக வச்சு எடுத்த கீரையை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ சீக்கிரமே கீரை வந்து கூல் ஆகிடும், இதுக்கு மேலே ஓவர் குக் ஆகாது, அட் த சேம் டைம் அதோட கலரும் போகாது. அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஐஸ் வாட்டர் இல்லைனாலும் நம்ம நார்மல் தண்ணியிலே கொஞ்ச நேரம் கீரையை போட்டு வைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் நேரம் அப்படியே கூல் ஆகட்டும். சீக்கிரமே 1-2 நிமிஷத்தில் கீரை நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் இருக்க கீரையை நல்லா பிழிஞ்சு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம கீரையை இந்த மாதிரி பிளான்ச் பண்ணி எடுத்துக்கிட்டோம், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு அகலமான பேனை ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகத்தை இதில் சேர்த்துக்கலாம். சீரகம் இப்போ நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் 1-2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்ச நேரம் வதக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஏன்னா இந்த கிரேவிக்கு இந்த வெங்காயமே நல்லா திக்னஸ் கொடுக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்லைட் புளிப்பு டேஸ்ட்காக நம்ம தக்காளி சேர்க்கணும். ஸோ நிறைய தக்காளி சேர்க்க வேண்டாம், ஒரு சின்ன தக்காளி போதும் 1 கட்டு கீரைக்கு. நல்லா வதங்கட்டும்.
இதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளிக்கு கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். ஓரளவுக்கு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம கீரையோடு சேர்த்து அரைச்சி திரும்ப ஒரு வாட்டி வெண்ணெயில் நம்ம வதக்க போகிறோம். அப்போ ரொம்ப நேரம் நம்மளால் கீரையை கொதிக்க வைக்க முடியாது. அதனால தான் இதை நம்ம ஃபர்ஸ்டே வதக்கிட்டோன்னா அந்த ரா ஸ்மெல் போயிடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மிக்சியில் எடுத்து வச்சுருக்க கீரையோடு நம்ம வதக்கின இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நல்லா ஆறுனதும் இதை நம்ம மைய பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மிக்சியில் எல்லாத்தையும் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இவ்வளோ அழகான ஒரு க்ரீன் கலர் நம்ம கிடச்சிருக்கு பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வெங்காயம் வதக்குனா அதே பேனையே ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெண்ணெய் உருகுனதும் நம்ம இதில் கஸ்தூரி மேத்தி லீவ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இந்த மூணும் இந்த வெண்ணெயில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கிக்கலாம். அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த கீரை கிரேவியை இதில் சேர்த்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் இந்த மிக்சியில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் இதில் சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சரி பார்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளிக்கு மட்டும்தான் கொஞ்சம் உப்பு போட்டோம். ஸோ லேசாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கலந்து கொடுத்துடலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இது ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த கிரேவியை நல்லா காரசாரமாக செஞ்சோன்னா நம்ம நான், சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இந்த கிரேவி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஏன்னா நம்ம எல்லாமே வதக்கிட்டோம். கீரையும் நம்ம குக் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் க்ரீமை நான் கார்னிஷிங்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் தான் இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல சில்கி டெக்ஸ்சர் கொடுக்கும். இப்போ இதிலேருந்து நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இந்த கிரேவியை சேவ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம இந்த தோசை சுடும்போது தோசை மேலே அப்ளை பண்ணி பாலக் தோசை சுட போகிறோம். அதுவும் நம்ம எப்படி சுடுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துடலாம். இல்லை, நான் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது ஒரு நல்ல கிளேஸ் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க ஃப்ரெஷ் க்ரீமை இது மேலே கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறேன். அதுக்கு மேலே நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க பன்னீரையும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தோசைக்கல்ல ஹீட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம ஒரு தோசை ஊற்றிக்கலாம். லேசாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் தோசை நல்லா குக் ஆகட்டும். இப்போ தோசை ஒரு பக்கம் நல்லா செவந்துட்டு வருது. இப்போ நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம்.
இப்போ தோசை இன்னொரு பக்கமும் குக்க ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் தோசை வேகட்டும். தோசையில் நம்ம நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த பாலக் கிரேவியில் இந்த தோசையை சுட்டு காட்டுறேன். இப்போ தோசையை திருப்பி போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கேஸு சிம்மில் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாலக் கிரேவியை நான் இந்த தோசை மேலே ஊற்றிட்டு அப்படியே தேய்க்க போகிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு வித்தியாசமாக இருக்கும். எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி தோசை சாப்பிட்டுட்டுருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம இதுக்கு மேலே சீஸ் கிரேட் பண்ணிக்கலாம். தோசையில் சீஸ் காம்பினேஷன் எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எவ்வளோ சீஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு க்யூப் சீஸை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு நம்ம இப்படியே இதை க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. இன்னொரு வெர்ஷன், நம்ம இதில் மேலே கொஞ்சம் வெங்காயமும் போட்டுக்கலாம். சில பேருக்கு தோசையில் வெங்காயம் ஆட் பண்ணோன்னா ரொம்ப பிடிக்கும், க்ரன்ச்சியாக. இப்போ இந்த கிரேவி நம்ம போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் தோசை திரும்ப சாஃப்டாகிடும், அது திரும்ப குக் ஆகட்டும். வேணும்னா நம்ம இதில் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீஸ் எல்லாம் இதில் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தோசையை அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நமக்கு சைட் டிஷ் கிரேவி எதுவுமே தேவையில்லை, இந்த தோசையை நம்ம அப்படியே சாப்பிடலாம். சூப்பரான ஸ்பினாச் தோசை ரெடி.